கடந்த மார்ச் 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆன்லைன் தடை சட்ட மசோதாவின் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட முன்வடிவு ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு சட்டப்பேரவையில் ஒருமனதாக அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தனர். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட மசோதா மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆன்லைன் தடை சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். இரண்டாம் முறை சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். ஆன்லைன் தடை சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததற்கு பல தலைவர்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி ட்வீட் ஒன்று பதிவிட்டுள்ளார். அதில் அவர் கூறுவது, ஆளுநருக்கு எதிரான தீர்மானம் மீண்டும் மீண்டும் தவறளிக்கும் திமுக என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர்கள் வெறும் ரப்பர் ஸ்டாம்புகள் அல்ல, அவர்களும் ஆட்சி அங்கம் என்பதை ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்தும் மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் செயல்பாட்டை ஜீரணித்துக் கொள்ள திமுகவினரால் இயலவில்லை. மோடியை நேரடியாக எதிர்க்கும் துணிவு இல்லாததால் ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்பதற்கு இணங்க ஆளுநரை இலக்காக்கி மோடி எதிர்ப்பாளராக தங்களை சித்தரித்துக் கொள்கிறார்கள். இந்திய அரசியல் சாசனம் எவருக்கும் சர்வதிகாரத்தை வழங்குவதில்லை. எல்லா அதிகார அமைப்புகளும் செக் அண்ட் பேலன்ஸ் என்ற உயரிய அடிப்படை தத்துவத்திற்கு உட்பட்டே செயல்படுகிறது. தமிழக சட்டமன்ற விதிகளை தளர்த்தி ஆளுநருக்கு எதிரான விமர்சனங்களை அனுமதித்தது தவறான முன்னுதாரணமாகும். இதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று பிழையை செய்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லை, கவர்னருடைய வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு, அவர் எந்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு கிடைச்ச எந்த என்ன சொல்கிறது அடிப்படையில் பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப கவலை அளிக்குது. தொடர்ந்து இது மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து பொது சமூகத்தில் பேசி பொது சூழலில் பேசி வந்து சர்ச்சையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசுறது தவறு தான், அதை ஏற்றுக்க முடியும். தூத்துக்குடி போய் அவர் போய் இந்த மாதிரி பேச முடியுமா? அவர் ஆளுநர் மாநிலம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு, வெளில வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை மாணவர்கள் மத்தியிலையோ இல்லை தூத்துக்குடியிலோ போய் பேச முடியுமா? நான் சவால் விடுக்கிறேன். ஒரு 100 நடந்த ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், ஒரு 13 சுட்டு கொண்டிருக்காங்க. இது அதிமுக சொன்னது தானே, அவங்களும் பாஜகவோட இவர் ஒரு ஆளுநர் குரல் மாதிரி தானே. அவர் என்ன சொன்னார், முதலமைச்சர் இருந்தவர் தெரியாது டிவியில் பார்த்தேன் அப்படின்னாரு. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் இங்கே அதிகமாக அரசியல் பேச விரும்பவில்லை. இது கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். இது நான் ஆளுநருக்கு நான் கேட்குறேன், நீங்கள் தைரியமாக போய் தூத்துக்குடியில் போய் பேச முடியுமா? இல்லை சென்னையில் வேறு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச முடியுமா? நீங்கள் ராஜ்பவனில் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசுகிறீங்க, இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க. அப்படி அவர் நடந்துக்க வேண்டியதில்லை, ஏன் அப்படி நடக்கிறாருன்னு தெரியல. நல்ல நல்ல காரியத்துக்கு நல்ல திட்டங்களுக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டால் தானே சிறப்பாக இருக்கும். ஒரு நியாயமான திட்டம் கொண்டு வராங்க சட்டசபையில், அதுக்கு அவர் ஆதரவாக செயல்படணும். அதனால் வந்து மக்கள் நலன் தான் இதில் முக்கியம். மக்கள் நலனை மனதில் வைத்து கொண்டு அவர் இதற்கெல்லாம் ஆதரவாக செயல்படணும்னு